ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நான் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நான் வந்து பிடிக்கொழுகிட்ட செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு, 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப் துருவன தேங்காய், 1/2 கப் வந்து வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, 1 கப் வெல்லம், அதே 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள், தேங்காய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதை வறுத்து எடுத்துட்டு அதே பாத்திரத்துலேயே எள்ளை வந்து நம்ம இப்போ வறுத்துக்கலாம். எள் வந்து கல் இல்லாமல் நல்லா எல்லாம் எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையும் இது கூடயே போட்டு 2 வறு வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் வறுபட்டாச்சு. இப்போ எடுத்து இதை ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா அரிசி மாவு வந்து இப்போ வறுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பச்சரிசி மாவு வந்து இதை நீங்கள் வறுக்கும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துட்டு வறுத்திங்கன்னா கொழுக்கட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லது நீங்கள் வெறும் மாவை வறுக்கிறதுனால வறுத்துக்குங்க. நான் வந்து நெய் சேர்த்துட்டு வறுக்கிறேன். நல்லா வறுத்துக்கோங்க. மாவு வந்து நல்லா உதிரியாகும் அந்த ஸ்டேஜில் வறுத்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ மாவு வறுத்தாச்சு. இப்போ வந்து வெல்லம் வந்து பாகு காய்ச்சிடலாம். 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா மண் தூசி ஏதாவது இருந்தால் அதை வந்து வடிகட்டி நம்ம எடுக்கிறதுக்காக நான் கொதிக்க வைக்கிறேன். இது பாகாக காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை. சும்மா 1 கொதி விட்டோம்னா போதும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளையும் வேர்க்கடலையும் வந்து லைட்டாக குறகுறப்பாக மிக்சியில் வந்து ஒரு சுற்று சுற்றிக்கலாம். ரொம்ப பவுடர் ஆக்க வேண்டாம், சும்மா குறகுறன்னு அரைச்சிக்கலாம். இப்போ மாவு வந்து கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணலாம். மாவு வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட நம்ம நெய்யில் வறுத்து வச்ச தேங்காய் துருவல் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச எள்ளும் வேர்க்கடலையும் வந்து பவுடர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அங்கே பாவு வந்து கொதி வந்துருச்சு, அதை வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கல் மண் இல்லாத வெல்லம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு மாவு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பாகு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். 2 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி வந்து உங்களுக்கு கரெக்டானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. இதில் ஏலக்காய் வந்து 4 ஏலக்காய் தூள் பண்ணி இது கூட நான் போட்டிருக்கேன். பாருங்கள் மாவு எப்படி இலகுவாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மாவுக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருந்தது. நீங்கள் வேணால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கிறதுனா ஊற்றிக்கோங்க, சப்போஸ் பத்தலினா. இப்போ வந்து நம்ம பிணைஞ்சி வச்ச மாவு வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். மாவு நல்லா உருட்டிட்டு நம்ம விரல்களை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கொழுக்கட்டை வடிவம் வந்துடும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கொழுக்கட்டையும் நீங்கள் பிடிச்சு வச்சுருங்க. இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் உருண்டையாக பண்ணி நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இட்லி பானையில் தண்ணி வச்சு அது கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இது 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். மூடி போட்டு 1/4 மணி நேரம் வேக வச்சுருங்க. 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம், எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்றலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்து பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அது உடச்சி காட்டின பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருந்ததுன்ட்டு. சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.